தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 1736 ஆக உயர்வு. சிகிச்சை பலனின்றி இதுவரை 77 பேர் உயிரிழப்பு என சுகாதாரத்துறை தகவல். வால்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. தேயிலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிப்பு. ஏற்றுமதி செய்ய முடியாததால் எலுமிச்சை விலை கடும் வீழ்ச்சி. பழங்கள் வீணாவதை தடுக்க குளிர்பதன கிடங்கு அமைத்து தர வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை. தமிழகத்திற்கு விமானங்கள் மூலம் மேலும் 600,000 தடுப்பூசிகள் வருகை. மாவட்டங்களின் தேவைக்கு ஏற்ப தடுப்பூசிகள் பிரித்து அனுப்பி வைப்பு. கொரோனா தொற்று குறைந்துள்ள 27 மாவட்டங்களில் பேருந்து சேவை தொடங்க ஆலோசனை. நகர பேருந்துகளை மட்டும் இயக்க திட்டம். யூரோ கால்பந்து தொடரில் போர்ச்சுக்கல் அணி அசத்தல் வெற்றி. நட்சத்திர வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ 2 கோல் அடித்து சாதனை. கச்சா எண்ணெய் உற்பத்தி துறை பொருட்களின் விலை உயர்வால் நடப்பாண்டு மே மாதத்தில் நாட்டின் பணவீக்கம் வரலாறு காணாத அளவுக்கு 12.94% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பீகாரில் உள்கட்சி பூசல் எதிரொலியால் லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் பதவியிலிருந்து சிராக் பாஸ்வான் நீக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவரது சித்தப்பா பசுபதி குமார் பாஸ்வான் கட்சி தலைமையை கைப்பற்றியுள்ளார். பல்வேறு மாநிலங்களை தொடர்ந்து தெலுங்கானாவிலும் பிளஸ் டூ வகுப்புக்கான பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் ஜூன் 18 முதல் வெளிநோயாளிகளுக்கான சேவை தொடங்கும் என அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் அறிவித்துள்ளது. கோவிட் பரவலால் இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், வங்கதேசம் உள்ளிட்ட 7 நாடுகளின் பயணிகளுக்கு ஜூன் 30 வரை தடை விதிக்கப்படுவதாக பிலிப்பைன்ஸ் அரசு அறிவித்துள்ளது. உலக மக்கள் தொகையில் இதுவரை வெறும் 12% பேருக்குதான் கோவிட் தடுப்பூசி கிடைத்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. சீனாவில் உள்ள அணுமின் நிலையம் ஒன்றில் கசிவு காரணமாக கதிர்வீச்சு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக வெளியான தகவல்கள் குறித்து அமெரிக்கா ஆய்வு செய்து வருகிறது. இஸ்ரேலின் புதிய பிரதமராக பதவியேற்றுள்ள நாஃப்டாலி பென்னட் இரு நாடுகளின் நல்லுறவை மேம்படுத்த இந்திய பிரதமர் மோடியுடன் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானில் இடி மின்னல் புயலுடன் கூடிய கனமழை பெய்ததில் வீடுகள் இடிந்து விழுந்தது உள்ளிட்ட சம்பவங்களில் 9 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்தில் வரும் 18 நடைபெறவுள்ள உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான இந்திய நியூசிலாந்து அணிகளின் வீரர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். திருச்சி விமான நிலையத்தில் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழகத்தில் கருப்பு பூஞ்சையால் 1736 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 77 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு இதுவரை தமிழகத்துக்கு 11,796 கருப்பு பூஞ்சை சிகிச்சை மருந்துகளை ஒதுக்கியுள்ளதாக குறிப்பிட்ட அவர் கொரோனா உயிரிழப்புகளை மறைக்கக்கூடாது என அதிகாரிகளுக்கு ஏற்கனவே உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். தஞ்சையில் செவிலியர் ஒருவரால் பிறந்த குழந்தை விரல் துண்டானது குறித்து விரிவாக விசாரிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். கருப்பு பூஞ்சையை பொறுத்தவரை 1736 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
45,000 அளவுக்கு ஆம்பட்டோரிசின் மருந்து வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசிலிருந்து இதுவரை வந்தது 11,796. அது இதுவரை பயன்படுத்தப்பட்டு கையிருப்பில் இருப்பது என்பது 4,366. இப்போ ஏற்கனவே சித்தா மருத்துவம், சித்தா ஆயுர்வேதம், யுனானி, யோகா இந்த மாதிரியான இந்திய மருத்துவப்படி ஒரு 69 இடங்களில் மருத்துவமனைகள், மருத்துவ சிகிச்சை மையங்கள் அமைக்கப்பட்டு அது மூலமாக 22,000 மேற்பட்டவர்கள் இந்த அலையில் மட்டுமே பயன்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் அவங்க அனுமதிக்கப்பட்டு வெளியில் போகும்போது அந்த பாதுகாப்பு பெட்டகங்கிறது கொடுத்து அனுப்பப்படுது. கோவை மாவட்டம் வால்பாறை சுற்று வட்டார பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சின்னக்கல்லார், சின்கோனா ஈட்டியர், சோழியாரணை, உருளிக்கல், கருமலை, அக்காமலை, வெள்ளைமலை ஆகிய எஸ்டேட் பகுதிகளில் பெய்யும் மழை காரணமாகவும் அதிக காற்று வீசுவதாலும் தேயிலை பறிக்கும் தொழிலாளர்கள் சிரமப்பட்டு வருகின்றனர். மழையால் கூழாங்கல்லாறு, நடுமலை ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சோழையாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. சோழையார் அணையின் நீர்மட்டம் 57.50 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 960.42 கன அடியாகவும் அணையில் நீர் இருப்பு 1298.64 டிஎம்சி தண்ணீர் உள்ளது. அணையிலிருந்து மின்சாரம் தயாரித்து பரமைக்குளம் அணைக்கு 429.51 கன அடிக்கு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. வால்பாறையில் 25 மில்லிமீட்டர் மழையும், சின்னக்கல்லார் பகுதியில் 59 மீட்டர் மழையும், நீராரணி பகுதியில் 36 மில்லிமீட்டர் மழையும், சோழையாரணி பகுதியில் 34 மில்லிமீட்டர் மழையும் பதிவானது. புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம், கீரமங்கலம், வடகாடு, மாங்காடு, அணவயல், கருக்காக்குறிச்சி, குளமங்கலம், சேந்தன்குடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5,000 ஏக்கருக்கு மேலான பரப்பளவில் எலுமிச்சை சாகுபடி நடைபெற்று வருகிறது. இப்பகுதி விவசாயிகளின் முக்கிய வாழ்வாதாரங்களில் எலுமிச்சை சாகுபடியும் ஒன்றாக உள்ளது. தமிழகத்தில் புளியங்குடி, மணப்பாறைக்கு இணையாக புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் பகுதியில் அதிக அளவிலான எலுமிச்சை சாகுபடியில் ஏற்றுமதியும் நடைபெற்று வருகிறது. கடந்த 2018 நவம்பர் மாதம் வீசிய கஜா புயலில் இந்த பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த 1,000 கணக்கான எலுமிச்சை மரங்கள் மண்ணில் சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் புதிய எலுமிச்சை மரக்கன்றுகளை நடவு செய்து வளர்க்கும் பணியில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்தனர். கஜா புயல் ஏற்படுத்திய பாதிப்புகளில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு கடந்த ஆண்டு முதல் இந்த பகுதி கிராமங்களில் எலுமிச்சை பழங்களின் விளைச்சல் அதிகரிக்க தொடங்கிய நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஏற்பட்ட கொரோனா பாதிப்பின் காரணமாக இந்த பகுதியில் விளையும் எலுமிச்சை பழங்களை ஏற்றுமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டதால் மாவட்ட விவசாயிகள் ஏமாற்றமடைந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். என்ன சிரமமா இருக்கு, நம்ம பறிச்சிருக்க லேட்டாகும். முள்ளெல்லாம் தரையோட கொட்டி போய் கிடக்கு மரம் எல்லாம், அதை எடுத்துட்டு நம்ம புதுசாக போட முடியாது. 5 வருஷம் 6 வருஷம் தான் காய்க்கிறதுக்கு. இருக்கிற மாதிரி தான் வந்து எடுத்து நம்மளுக்கு லே கொடுத்து கிடத்துக்கும் முறைக்கு எடுத்துற வேண்டியிருக்கு. வேற உரம் போடணும், போய் வைக்கணும், வேகத்துக்கு கொடுத்துற போத்த வெட்டி நம்மளுக்கு எல்லாம் சுத்தப்படுத்தணும், அப்புறப்படுத்தணும். அப்படி செஞ்சால் தான் அதில் ஏதாவது ஒரு 10 ரூபா கிடைக்கும். பாதிப்பு வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப சிரமம் தான். ஆனால் இதுலேருந்து பொருள்கள் விலைவாசி வாங்குறது கண்ணு அப்படின்னா ஏறிப்போச்சு. 750 ரூபாய்க்கு எடுத்த உரம் மட்டும் எனக்கு 1,000 ரூபாங்கிறேன். நாம்பளே இல்லை போட்டாது எல்லாமே சராசரியாக விலை கூட. மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தினால் மட்டுமே விளைந்த பழங்களை விற்பனை செய்ய முடியும் எனவும், பழம் வீணாவதை தடுக்க குளிர்பதன கிடங்கு அமைத்து தர வேண்டும் எனவும் புதுக்கோட்டை மாவட்ட எலுமிச்சை விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்திற்கு மேலும் 600,000 கொரோனா தடுப்பூசிகள் வந்துள்ளன. ஹைதராபாத்திலிருந்து விமானம் மூலம் 119,000 டோஸ் கோவாக்சின் தடுப்பூசி மருந்துகள் சென்னை வந்தன. புனேவிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் 497,000 டோஸ் கோவிஷீல்டு தடுப்பு மருந்துகள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது. தடுப்பு மருந்துகளை பெற்றுக்கொண்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் அவற்றை மாவட்டங்களுக்கு பிரித்து அனுப்பும் பணியை மேற்கொண்டனர்.
கொரோனா தொற்று குறைந்துள்ள 27 மாவட்டங்களில் நகர பேருந்துகளை மட்டும் இயக்க அரசு திட்டமிட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக கடந்த மாதம் 10ஆம் தேதி முதல் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தளர்வுகளுடன் வரும் 21ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தேநீர் கடைகளில் பார்சல் முறை, அழகு நிலையங்கள், சலூன்கள், குளிர்சாதன வசதி இல்லாமலும் 50% வாடிக்கையாளர்கள் மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டது. இந்நிலையில் கொரோனா தொற்று குறைந்துள்ள 27 மாவட்டங்களில் நகர பேருந்துகளை மட்டும் இயக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 50% பேருந்துகளை மட்டுமே இயக்குவதற்கு ஏற்ப போக்குவரத்து கழகங்கள் ஆயத்தமாக உள்ளதாகவும் இந்த வார இறுதிக்குள் பேருந்து இயக்கத்தை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கல்வி வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்கள் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். மாவட்ட அளவில் மேற்கொள்ளப்படும் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அனைத்து ஆட்சியர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது கொரோனா தொற்று பரவாமல் தடுக்க மாவட்ட ஆட்சியர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து எடுத்துக் கூறிய முதல்வர் தொற்று எண்ணிக்கையை மேலும் குறைக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் கல்வி வேலைவாய்ப்பு சமூக பொறுப்புகளில் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க ஆட்சியர்கள் தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி கடமையை ஆற்ற வேண்டும் என்றும் தமிழக அரசு முன்வைத்துள்ள வளரும் வாய்ப்புகள், வளமான தமிழ்நாடு, மகசூல் பெருக்கம், மகிழும் விவசாயிகள் உள்ளிட்ட 7 இலக்குகளை 10 ஆண்டுக்குள் எட்ட மாவட்ட ஆட்சியர்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அறிவுறுத்தினார். சென்னை அடுத்த அம்பத்தூர் தொழில்பேட்டை பகுதியில் மது போதையில் போலீஸ் ஜீப் உள்ளிட்ட 5 வாகனங்களை அடித்து நொறுக்கப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. சென்னை அம்பத்தூர் ICF காலனி குடிசை மாற்று வாரிய குடியிருப்பை சார்ந்தவர் கோகுல் என்பவர் மது போதையில் சில இளைஞர்கள் தன்னை தாக்குவதாக காவல்துறையில் புகார் அளித்ததை அடுத்து ரோந்து போலீசார் சம்பவம் விரைந்தனர். தாக்குதல் நடத்திய ஒரு நபரை காவல்துறையினர் பிடித்தபோது அவர் தப்பி ஓடியதாக தெரிகிறது. அந்த நபர் மேலும் சிலரை அழைத்துக் கொண்டு சென்று காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் மீது கற்களை வீசி தாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. பின்னர் அந்த கும்பல் 2 ஆட்டோக்கள், ஒரு வேன் மற்றும் ஒரு காரை அடித்து உடைத்துள்ளனர். இந்த சம்பவங்களை அங்கிருந்த ஒருவர் செல்போன் மூலம் படம் பிடித்துள்ளார். காவல்துறையினரின் ரோந்து ஜீப்பின் கண்ணாடியையும் அந்த கும்பல் கல்வீசி உடைத்தது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த காவல் உதவி ஆணையர் கனகராஜ் தலைமையில் 20க்கும் மேற்பட்ட போலீசார் தாக்குதல் நடத்தியவர்களை தெரு தெருவாக தேடினர். பின்னர் தலைமறைவாக இருந்த 6 பேரை கைது செய்தனர். சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கார் மற்றும் ஆட்டோவின் கண்ணாடிகளை கைகளாலும் தலையாலும் அடித்து நொறுக்கியதால் முதற்கட்டமாக காவல்துறையினர் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 104,120 கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. 12,246 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் மொத்த பாதிப்பின் எண்ணிக்கை 27,47,237 அதிகரித்துள்ளது. 166 பேர் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பின் எண்ணிக்கை 11,508 உயர்ந்துள்ளது. 13,536 பேர் குணமடைந்துள்ளனர். வெப்பமண்டல காடுகளில் காணப்படும் கடம்பு மரங்கள் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்போது காணப்படுகின்றன. ஆண்டுக்கு ஒருமுறை மட்டுமே பூக்கும் இந்த வகை பூக்கள் கிருஷ்ணகிரி மற்றும் அதனை சுற்றி பல்வேறு இடங்களில் பூக்க தொடங்கியுள்ளது. கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தில் உள்ள மரத்தில் பூத்த பூக்களை ஏராளமானோர் பார்த்து செல்கின்றனர். இந்த பூ 15 நாட்கள் மட்டுமே மரத்தில் வாடாமல் இருக்கும். அதன் பிறகு வாடி விழுந்துவிடும் தன்மை கொண்ட வகையாக உள்ளது. மருத்துவ குணம் கொண்ட இந்த கடம்பு மலர்களை நுகர்ந்து பார்ப்பதால் தலைவலி, உடல் சோர்வு, நுரையீரல் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு வியாதிகளுக்கு தீர்வு காணப்படுவதாக கூறப்படுகிறது. தற்போது பூத்துள்ள இந்த பூக்கள் கொரோனா வைரஸ் போல காணப்படுகிறது. மேலும் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமான பூவாகவும் இந்த கடம்பு பூ கூறப்படுவதால் இந்த வகை பூக்களை பறித்து முருகப்பெருமானுக்கு மாலையாக தொடுத்து வழிபட்டு வருகின்றனர். திருவையாறு அடுத்த வரகூர் கிராமத்தில் உள்ள பூவரசன் வாய்க்கால் கடந்த பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால்
300 ஏக்கர் விவசாய நிலங்கள் ஆற்று நீர் பாசன வசதியின்றி இருந்தன. அதில் 150 ஏக்கர் நிலத்தில் மட்டும் நிலத்தடி நீரை நம்பி விவசாயிகள் சாகுபடி செய்து வந்தனர். இந்த தகவல் கடந்த சில ஆண்டுகளாக தொலைக்காட்சியில் வெளியானதை தொடர்ந்து தற்போது பூவரசன் வாய்க்காலை தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அமராவதி பாசன பகுதிகளுக்குட்பட்ட விவசாய பகுதிகளில் பாரம்பரிய வழக்கப்படி காளைகளை பயன்படுத்தி உழவு பணிகள் நேர்த்தியாக செய்யப்படுகிறது. இவ்வாறு எருதுகளை பயன்படுத்துவதன் மூலம் நிலத்தின் அனைத்து பகுதிகளும் ஆழமாக உழுவதோடு பயிர்களுக்கு நல்ல காற்றோட்டமும் கிடைப்பதாக கூறுகின்றனர். இந்த பகுதி விவசாயிகள் நவீன சாதனங்களுக்கு நடுவே சுற்றுச்சூழல் மாசற்ற நேர்த்தியான உழவு பணிக்கு எருதுகளை கொண்டு நடைபெறும் உழவு பணி விவசாயிகளிடையே புத்துயிர் பெற்று மீண்டும் வரவேற்பை பெற்று வருகிறது. கோவை போளுவாம்பட்டி வனப்பகுதியிலிருந்து வெளியே வந்த இரண்டு காட்டு யானைகள் ஆலாந்துறை அருகே உள்ள முட்டத்து வயல் பகுதிக்கு வந்து அங்கிருந்த குளத்திற்குள் இறங்கியது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். அங்கு வந்த வனத்துறையினர் யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இதற்காக 3 குழுக்களாக பிரிக்கப்பட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். தொடர்ந்து 3 மணி நேரமாக ஒரே இடத்தில் இருந்த 2 யானைகளையும் வனத்துறையினர் பட்டாசு வெடித்து வனப்பகுதிக்குள் வீரட்டி அடித்தனர். இதனால் யானைகள் செல்லக்கூடிய பகுதிகளில் வனத்துறையினர் கூடுதலாக கண்காணிப்பு பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டனர். மேலும் வனப்பகுதிக்குள் சென்ற யானைகளை வேட்டை தடுப்பு காவலர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். கூடலூரில் 3 பேரை கொன்ற காட்டு யானை சங்கர் வளர்ப்பு யானையாக மாறி மனிதர்களோடு நெருங்கி பழகும் காட்சி பார்ப்பதற்கே அழகாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை சங்கர் தந்தை மகன் உட்பட 3 பேரை கொன்றது. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டி வந்த காட்டு யானை கடந்த பிப்ரவரி 12 பிடிபட்டது. பிடிபட்ட யானையை வளர்ப்பு யானையாக மாற்றும் பணி தொடர்ந்து நடந்து வந்த நிலையில் ஆரம்பத்தில் சில நாட்கள் ஆக்ரோஷமாக காணப்பட்ட யானை அடுத்த சில நாட்களில் சாதுவானது. யானை பாகன்களின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு செயல்பட தொடங்கியது. ஆக்ரோஷமான சங்கரை எளிதாக யானை பாகன்கள் கட்டுக்குள் கொண்டு வந்து தற்சமயம் அதனை வளர்ப்பு யானையாக மாற்றியுள்ளனர். யானை பாகன்கள் மற்றும் வனத்துறையினரிடம் இருந்து கரும்புகளை வாங்கி உண்ணும் சங்கர் மனிதர்களுடன் நெருங்கி பழக துவங்கிவிட்டது. யானை பாகன்கள் சங்கரின் மேல் ஏறி அமர்ந்து கொள்ளவும் அது அனுமதித்து வருகிறது. தற்சமயம் சாதுவாக மாறி மனிதர்களோடு நெருங்கி பழகும் காட்சி பார்ப்பதற்கு அழகாக உள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள வைகை அணையிலிருந்து தினம்தோறும் குடிநீருக்காக 60 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. மதுரை மாநகராட்சி சேடப்பட்டு கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு 48 கன அடி நீரும் ஆண்டிப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு 12 கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டது. இந்நிலையில் குள்ளப்புறம் அருகே வேகான் ஓடை உள்ளிட்ட பல இடங்களில் குடிநீர் கொண்டு செல்லும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு நாள் 1க்கு 50,000 லிட்டர் நீர் வீணாகி வருகின்றது. ராட்சத குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யாவிட்டால் மதுரை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு குடிநீர் வழங்க முடியாத நிலை ஏற்படும் சூழல் உள்ளது. மாநகராட்சி குடிநீர் வாரிய நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை திருவள்ளுவர் நகரில் கடந்த 40 ஆண்டுகளாக கழிவுநீர் கால்வாய் மற்றும் சாலை வசதி இல்லாத நிலையில் தற்போது நகராட்சி சார்பாக கழிவுநீர் கால்வாய் மற்றும் சாலைகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. 20 அடி சாலை தற்போது 6 அடி மட்டுமே உள்ளதாகவும் மீதமுள்ள 14 அடி சாலையை சிலர் ஆக்கிரமித்து வீடுகள் கட்டியிருப்பதும் தெரிய வந்துள்ளது. ஆக்கிரமிப்புகளை அகற்றி 20 அடியில் சாலை அமைத்து தர வேண்டும் என கூறி அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 50 மேற்பட்ட பொதுமக்கள் சாலை பணியை தடுத்து நிறுத்தி கால்வாய் குழிக்குள் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆக்கிரமிப்புகளை முழுமையாக சரி செய்து பணிகள் தொடர வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் மொரப்பூர் அருகே உள்ள தொங்கனூர் கிராமத்தில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கம் செயல்பட்டு வருகிறது.
இதில் அந்த பகுதியில் உள்ள 200 மேற்பட்ட விவசாயிகள் தினசரி காலை மாலை இருவேளைகளிலும் 3000 லிட்டர் பால் ஊற்றி வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு காலத்தில் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கூட்டுறவு சங்கத்தில் தற்போது 1 லிட்டருக்கு 1/2 லிட்டர் மட்டுமே எடுத்துக் கொள்கின்றனர். இதனை விவசாயிகள் கேட்டதற்கு அதிகாரிகள் 1000 லிட்டர் பால் மட்டுமே கொள்முதல் செய்ய அறிவுறுத்தி இருக்கிறார்கள் என தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பால் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் பால் உற்பத்தியை நம்பியே தங்களது வாழ்வாதாரம் இருப்பதால் முழு பாலையும் கொள்முதல் செய்து கொள்ள வேண்டுமென கேட்டுள்ளனர். அதற்கு கூட்டுறவு சங்கத்தில் மறுப்பு தெரிவித்ததால் பாலை கூட்டுறவு சங்கத்திற்கு ஊற்றாமல் சுமார் 500 லிட்டர் பாலை சாலையில் ஊற்றி விவசாயிகள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக எல்லையான ஓசூர் ஜூஜுவாடி பகுதியிலிருந்து கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி வழியாக பெங்களூர் புறநகர் பகுதிகளில் இயங்கி வரும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் ஏராளமான தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்திலிருந்து முறையான மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களை கர்நாடக மாநில அதிகாரிகளும் போலீசாரும் தடுத்து நிறுத்தி அனுமதிக்க மறுத்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பணிக்கு செல்லும் தொழிலாளர்கள் தங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு செல்ல முடியாமல் பல மணி நேரமாக மாநில எல்லையிலேயே காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. இதனால் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் மாநில எல்லைகளில் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பொதுப்பணித்துறை சார்பில் ஆறுகள் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. சீர்காழியை அடுத்த தென்னலக்குடி என்ற இடத்தில் கூப்பிடுவான் கதவணை அருகே தூர்வாரும் பணிகளை வேளாண்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் நேரில் சென்று பார்வையிட்டார். அமைச்சரை சந்தித்து மனு அளிக்க காத்திருந்த பாரதிய கிசான் சங்க நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளிடம் திமுகவினர் கடந்த 10 ஆண்டுகளாக எல்லாம் முறையாக நடைபெற்றதா, இப்போது மட்டும் எப்படி மனு கொடுக்க வரலாம் என்று கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். விரைந்து வந்த காவல்துறையினர் திமுகவினரை சமாதானப்படுத்தி அப்புறப்படுத்தினர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஸ்பென்சர் காம்பவுண்டில் 10க்கும் மேற்பட்ட மாம்பழ கிடங்குகள் உள்ளது. இங்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீரென அதிரடி சோதனை நடத்தினர். அங்கு இருந்த மாம்பழங்கள் வாழைப்பழங்கள் ஆகியவற்றை சோதனை செய்தனர். மேலும் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். பின்னர் அனைத்து மாம்பழ கிடங்கு உரிமையாளர்களை அழைத்து கார்பெட் கல் வைத்து மாம்பழங்களை பழுக்க வைக்கக்கூடாது என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் மற்றும் மதுரை ரயில் நிலையங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக குறுஞ்செய்தி ஒன்று ரயில்வே காவல்துறைக்கு கிடைக்கப்பட்டதை அடுத்து தீவிர விசாரணை நடைபெற்றது. இதில் குறுஞ்செய்தியை அனுப்பியவர் ராமநாதபுரம் மாவட்டம் புதுமாயாக்குளத்தைச் சேர்ந்த சரவண கார்த்திக் என்பது தெரியவந்தது. அவர் பிடெக் படித்து மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பவர் என்பது தெரியவந்த நிலையில் அவரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் நம்பியூர் தாலுகாவிற்குட்பட்ட நம்பியூர் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆக்ஸிஜன் செறிவூட்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் கோபிசெட்டிப்பாளையம் எம்எல்ஏவுமான கே ஏ செங்கோட்டையன் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 2 ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளை வழங்கினார். தொடர்ந்து சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பால், ரொட்டி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. மழை, வெயில், புயல் என நேரம் காலம் பார்க்காமல் பேரிடர் காலத்தில் மட்டுமல்லாமல் எங்கு துயர சம்பவம் விபத்துகள் நடந்தாலும் அங்கு சென்று உயிரை துச்சமென நினைத்து முன்களப் பணியாற்றி வரும் தங்களுக்கு தமிழக அரசு எந்த நிவாரணத் தொகையையும் வழங்கவில்லை என்ற ஆதங்கம் தீயணைப்பு படை வீரர்களிடையே எழுந்துள்ளது. தங்களையும் கணக்கில் கொண்டு தமிழக அரசு நிவாரண நிதியை அறிவித்து அதனை உடனடியாக வழங்க வேண்டுமென தீயணைப்புத்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே உள்ள சேரநகர் பகுதியில் விவசாயி நடராஜ் என்பவரது தோட்டத்தில் நுழைந்த காட்டு யானைகள்
அங்கு பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்களை தின்றும் மிதித்தும் சேதப்படுத்தின. மேலும் இரண்டு மாமரங்களின் கிளைகளை முறித்தும் சேதப்படுத்தின. இதனால் விவசாயி நடராஜ் அக்கம் பக்கத்தினருடன் பட்டாசுகளை வெடித்து காட்டு யானைகளை விரட்டினர். 100க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதமடைந்தன. சேதமான வாழை மரங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் வனத்தை விட்டு யானைகள் வெளியேறுவதை தடுக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா மூன்றாவது அலை குழந்தைகளை தாக்கும் என்பது உறுதி செய்யப்பட்ட தகவல் இல்லை, அது யூகத்தின் அடிப்படையில் வந்த தகவல்தான் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, செங்கிப்பட்டி கொரோனா சிகிச்சை மையம், வல்லம் சிகிச்சை மையங்களில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகம் முழுவதும் குழந்தைகளுக்கு என்று சிறப்பு வார்டுகள் உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் மூன்றாவது அலையை எதிர்கொள்வதற்கு 70,000 படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளது எனவும் தெரிவித்தார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 7ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பணிகள் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகின்றன. கீழடி, கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய 4 இடங்களில் விரிவான முறையில் அகழாய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தொன்மையான மனிதர்களின் வாழ்வியல் முறையை அறியும் வகையில் மணலூரில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சியில் மனித எலும்புக்கூடு கண்டறியப்பட்டுள்ளது. 75 சென்டிமீட்டர் ஆழத்தில் மனித எலும்புக்கூடு கண்டறியப்பட்டுள்ளதால் எலும்புக்கூடு 50 ஆண்டுகளுக்கு உட்பட்ட அண்மை காலத்தை சார்ந்ததாக இருக்கலாம் என தொல்லியல் துறை துணை இயக்குநர் சிவானந்தம் தகவல் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் ஒரே ஏற்றுமதியில் 77.50 மீட்டர் அதிக நீளம் கொண்ட 24 மிகப்பெரிய காற்றாலை இறகுகளை கையாண்டு புதிய சாதனை படைத்துள்ளது. 199.9 மீட்டர் நீளமுடைய எம்பி பேக் அல்கோர் என்ற கப்பல் கடந்த 10ஆம் தேதி தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தை வந்தடைந்தது. இந்த கப்பலின் ஹைட்ராலிக் பலுதூக்கி இயந்திரங்கள் மற்றும் துறைமுகத்தின் நகரும் பலுதூக்கி இயந்திரங்கள் மூலம் 77.50 மீட்டர் நீளமுடைய 24 காற்றாலை இறகுகளும் பாதுகாப்பான முறையில் கையாளப்பட்டது. இந்த கப்பலின் சரக்குகள் முழுவதும் 3 அடுக்குகளாக ஏற்றப்பட்டு பின்பு வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திலிருந்து 13ஆம் தேதி அமெரிக்காவின் அரன்சான்ஸ் துறைமுகத்திற்கு புறப்பட்டு சென்றது. இந்த காற்றாலை இறகுகள் ஸ்ரீபெரும்புத்தூரிலிருந்து வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் வரை பிரத்யேகமாக லாரிகள் மூலம் கொண்டுவரப்பட்டு பின்னர் கப்பலில் ஏற்றப்பட்டது. இதற்கு முன்பு ஒரே ஏற்றுமதியில் 74.90 மீட்டர் நீளமுடைய 84 காற்றாலை இறகுகளை வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் கையாண்டதே சாதனையாக இருந்தது. ஆனால் தற்போது 77.50 மீட்டர் நீளம் கொண்ட காற்றாலை இறகுகளை கையாண்டு இதன் மூலம் இதற்கு முந்தைய சாதனை முறியடிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் மேச்சேரி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஆரிய கவுண்டனூரில் இயங்கி வரும் பகுதிநேர நியாயவிலைக் கடையில் கொரோனா நிவாரண நிதி மற்றும் உணவுப் பொருள் தொகுப்பு வழங்கும் பணி திமுகவினர் முன்னிலையில் நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த பாமகவினர் நியாயவிலைக் கடை விற்பனையாளரிடம் ஒருவர் நிவாரண நிதி மற்றும் உணவுப் பொருள் தொகுப்பை மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் வந்த பிறகே வழங்க வேண்டும் என்று கூறினர். இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் பாமகவினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பிறகு வாக்குவாதம் மோதலாக மாறியது. அச்சமடைந்த நியாய விலைக் கடை விற்பனையாளர் கடையை பூட்டிவிட்டு சென்று விட்டார். அதன் பிறகு சம்பவ இடத்திற்கு வந்த மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் கடையை திறந்து பொதுமக்களுக்கு அரசால் வழங்கப்படும் நிவாரண நிதி மற்றும் உணவுப் பொருள் தொகுப்பை வழங்க வேண்டும், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த இளைஞர்களை தாக்கி திமுகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த இடத்தை விட்டு செல்வேன் என கூறியதால் அங்கு மீண்டும் இருதரப்பினர் இடையே மோதல் ஏற்படும் நிலை உருவானது. இதையடுத்து அங்கு மேட்டூர் காவல்துறை கண்காணிப்பாளர் சீனிவாசன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மோதலில் காயமடைந்த இரு கட்சிகளைச் சேர்ந்த 6 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கொரோனா நிவாரண உதவியாக 2ஆம் கட்டமாக 2,000 ரூபாய் பணம் மற்றும் கோதுமை, ரவை, சர்க்கரை உள்ளிட்ட 14 வகையான மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். மேலும் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கினார்.
தருமபுரி மாவட்டத்தில் மேலும் 143 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதால் தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை 22,731 உயர்ந்துள்ளது. இதுவரை கொரோனா தொற்றால் 175 பேர் உயிரிழந்துள்ளனர். 2 மாதங்களுக்கு பிறகு கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை. இதுவரை 20,568 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். தற்போது 1,988 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருகோணமலை குச்சவெளி பிரதேச பிரிவுக்குட்பட்ட கல்லராவா கிராமத்தில் வசிக்கும் மீனவர்கள் மீன்பிடிப்பதற்காக கடலுக்கு சென்றபோது வலையில் ராட்சத சுறா மீன் ஒன்று சிக்கியது. பின்னர் அந்த சுறா பாதுகாப்பாக மீண்டும் கடலுக்குள் விடப்பட்டது. திண்டுக்கல் புறநகர் பகுதியில் உள்ள ஓடைப்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் ஆதார் அட்டை மற்றும் குடை கொண்டு வருபவர்களுக்கு மட்டுமே மதுபானம் வழங்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் குடை மற்றும் ஆதார் அட்டை இல்லாதவர்கள் மது வாங்க அனுமதிப்பது கிடையாது, ஆதார் அட்டை மற்றும் குடை கொண்டு வருபவர்களுக்கு மட்டுமே மதுபானம் வழங்கப்படும் என காவல்துறையினர் ஒளிபெருக்கி மூலம் அறிவித்தனர். முதல்வரிடம் தங்கச்சங்கிலியை கொரோனா நிவாரண நிதியாக வழங்கிய பெண்ணுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டது. மேட்டூர் அணை திறப்பிற்காக முதல்வர் சேலத்திற்கு வருகை தந்திருந்த போது சௌமியா என்ற பெண் முதல்வரை சந்தித்து தனக்கு வேலை வேண்டி கோரிக்கை மனு அளித்ததோடு தங்கச்சங்கிலி ஒன்றை கொரோனா நிவாரண நிதிக்காக வழங்கினார். நிகழ்ச்சி அடைந்த முதல்வர் விரைவில் பணி வழங்குவதாக உறுதியளித்தார். இந்நிலையில் பொட்டநேரி பகுதியில் உள்ள தனியார் தேனிரும்பு தொழிற்சாலை அலுவலக பணியாளராக சௌமியாவுக்கு ரூபாய் 17,000 மாத ஊதியத்தில் பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கோடைக்காலம் முடிவடையும் முன்னரே வெப்பநிலை பல மடங்கு குறைந்துள்ளது. பொதுவாக கோடைக்காலம் என்பது ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை நீடிக்கும். இந்த ஆண்டு கோடைக்காலத்தில் கோடை மழை நன்றாகவே பெய்திருந்தாலும் தென்மேற்கு பருவமழையின் தாக்கத்தாலும் கோடைக்காலம் முடியும் முன்னரே வெப்பநிலை பல மடங்கு குறைந்துள்ளதாக கொடைக்கானல் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 நாட்களாக இரவில் குறைந்தபட்ச வெப்பநிலை 10.9 டிகிரியாகவும் பகலில் குறைந்தபட்ச வெப்பநிலை 15.6 டிகிரியாகவும் பதிவாகியுள்ளது. மேலும் தமிழ் மாதத்தின் ஆணி மாதம் துவங்கும் முதல் கட்டத்திலேயே அதிகபட்சமாக காற்றின் வேகம் 36 கிலோமீட்டர் அளவிற்கு பதிவாகியுள்ளதாகவும் இந்த குளிரான காலநிலை மற்றும் காற்றின் வேகம் இயல்புக்கு மாறானது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கொரோனா பாதிப்பு அதிகமுள்ள நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஊரடங்கு அமலில் உள்ள போதும் அனைத்து கடைகளும் திறந்து வழக்கம்போல் வியாபாரிகள் வியாபாரம் செய்து வருகின்றனர். இருசக்கர வாகனத்தில் வருவோரின் எண்ணிக்கை அதிகமாகி வருவதால் கொரோனா தொற்று பரவும் அபாயம் உள்ளது. உடனடியாக நகராட்சி அதிகாரிகள் கடைகளை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்ட கடைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி நகர திமுக சார்பில் நகர செயலாளர் நவாப் தலைமையில் கிருஷ்ணகிரி நகராட்சியில் பணிபுரியும் 250 தூய்மை பணியாளர்களுக்கு தலா 5 கிலோ அரிசி, காய்கறிகள், கிருமி நாசினி, முகக்கவசம் மற்றும் சிக்கன் பிரியாணியும், இதேபோல் 1,000 பொதுமக்களுக்கு பிரியாணி ஆகியவை வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தாலுகாவில் 34,017 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியை தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தொடங்கி வைத்தார். புந்தமல்லி நகராட்சியில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் உட்பட சுகாதாரத்துறை ஊழியர்கள் 350 பேருக்கு அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட 1 மாதத்திற்கு தேவையான அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தஞ்சையிலிருந்து மதுப்பிரியர்கள் அரியலூருக்கு படையெடுத்து மதுபானங்களை வாங்கி செல்கின்றனர். திருமானூர் கிராமத்தில் உள்ள மதுபான கடைக்கு மதுப்பிரியர்கள் கூட்டம் கூட்டமாக சென்று வருவதால் தஞ்சை மாவட்ட விளாங்குடி கிராம மக்கள் தொற்று பாதிப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக அச்சம் தெரிவிக்கின்றனர். இதனால் மதுப்பிரியர்கள் தங்கள் கிராமத்திற்கு உள்ளே நுழையாமல் இருக்க தடுப்புகள் அமைத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள 68 நியாய விலை கடைகளில்
17,637 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2,000 ரூபாய் மற்றும் 14 வகை மளிகைப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பை வால்பாறை நகர பொறுப்பாளர் பால்பாண்டி மற்றும் முன்னாள் நகர தலைவர் கோழிக்கடை கணேசன் ஆகியோர் வழங்கி தொடங்கி வைத்தனா்.